ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். தல அஜித் படத்தை பார்த்த பிறகுதான் விஜய் எனக்கு வாய்ப்பு தந்தார். பிரபல இயக்குனர், தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் ஜாம்பவனாக இருக்கும் நடிகர் விஜய் முன்னணி இயக்குநர்களை மட்டும் நம்பி இல்லாமல் பல்வேறு இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பவர். அழகிய தமிழ் மகன் படத்தை இயக்கிய பரதனுக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு பைரவா படத்தை கொடுத்தார் விஜய். இந்நிலையில் இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது என பரதன் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். வீரம் படத்தில் அஜித் மற்றும் சிவாவுடன் இணைந்து டைலாக் ரைட்டராக பணியாற்றினேன். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏனென்றால் இந்த படம் தான் எனக்கு பைரவா படத்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றுத்தந்தது என பரதன் கூறியுள்ளார். இந்தியன் டூவில் இணைந்த விவேகம் படத்தின் பிரபலம் சங்கர் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாக உள்ள படம் இந்தியன் டூ. இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் தற்போது அதிகமாக உள்ளது, ஏனெனில் இப்படத்தின் முதல் பாக வெற்றி. அப்படி அந்த வகையில் விரைவில் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்க தற்போது படத்தின் டெக்னீஷியன் யார் என்பதன் வேலைகள் தொடங்கியுள்ளது. இதில் நயன்தாரா ஒரு முக்கியமான ரோலில் நடிப்பார் என கூறப்படுகின்றது. படத்திற்கு அனிருத் இசையமைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமின்றி விவேகம் கவன் ஆகிய படங்களில் திரைக்கதையாசிரியராக பணிபுரிந்த கபிலன் வைரமுத்து இந்தியன் டூவிலும் பணியாற்ற உள்ளார் என கூறப்படுகின்றது. பொது மேடையில் தன்னுடைய காதலனுக்காக நடிகை நயன்தாரா செய்த விஷயம். நடிகைகளுக்கு சாதாரணமாக பட்ட பெயர்கள் அவ்வளவு சீக்கிரம் கிடைத்து விடாது. தமிழ் சினிமாவை எடுத்துக்கொண்டால் ஏகப்பட்ட நடிகர்களுக்கு இருக்கிறது, ஆனால் நாயகிகளுக்கு அவ்வளவாக இல்லை. தற்போதைய சினிமாவே வேறு. நாயகிகளும் நடிகர்களுக்கு இணையாக படங்கள் தேர்வு செய்து நடித்து வருகின்றனர். அந்த வகையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களாக தேர்ந்தெடுத்து நடித்து அதில் வெற்றியும் கண்டுள்ளவர் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவர் படங்களை தாண்டி விருது விழாவுக்கு புடவை கட்டி வரும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரல். அப்படி நயன்தாரா ஆங்கில பத்திரிகை ஒன்று நடத்திய வேர்ல்ட் ஆஃப் விமன்ஸ் 2018 என்ற விருது விழாவில் கலந்து கொண்டார். அவருக்கு சினிமாவில் சாதித்து வரும் பெண் என்ற அடிப்படையில் விருது கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது மேடையில் பேசிய நயன்தாரா, என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு என் அம்மா அப்பா அண்ணன் ஆகியோருக்கு நன்றி, பின் என்னுடைய காதலனுக்கும் நன்றி என விருது மேடையில் பேசியுள்ளார். கார்த்தி விஷால் செய்வதை விஜய் அஜித் மற்ற நடிகர்கள் செய்வார்களா? தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒவ்வொரு துறையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. முதன் முதலாக அப்படி மக்களுக்கு தெரிய வந்தது நடிகர் சங்க பிரச்சனையில் தான். சரத்குமார் தலைவராக இருந்து நிறைய ஏமாற்றி விட்டார் என்று கூறி விஷால் மற்றும் அவரது குழுவினர் போட்டி போட்டு பின் வெற்றியும் பெற்றனர். நடிகர் சங்கம் மட்டும் இல்லாமல் விஷால் தயாரிப்பாளர் சங்கத்திலும் போட்டி போட்டு அதிலும் வெற்றி பெற்றார். தற்போது அவரது முன்னணியில் தமிழ் சினிமா முழு ஸ்ட்ரைக் நடத்தி வருகிறது. அண்மையில் தயாரிப்பாளர் குழுவும் நடிகர் சங்க குழுவும் சந்தித்துள்ளனர். அப்போது பேச்சுவார்த்தையில் பெப்சி தொழிலாளர்களுக்கு தங்களது படத்தில் பணிபுரிந்தால் எவ்வளவு ஆகுமோ அதை நாங்களே எங்களது சம்பளத்தில் இருந்து கொடுக்கிறோம் என்று நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, விஷால் ஆகியோர் கூறியுள்ளனர். இவர்களைப் போல மற்ற நடிகர்களும் ஒப்புக்கொள்வார்களா, அஜித் விஜய் அவர்களின் முடிவு என்ன என்பது இன்னும் தெரியவில்லை. விஸ்வாசம் தீ மியூசிக் மரண வெயிட்டிங்கில் அஜித் ரசிகர்கள். அஜித் ரசிகர்களின் பலம் அனைவரும் அறிந்ததே. அதிலும் அஜித்திற்கு இணையத்தில் இருக்கும் ரசிகர்கள் படை வேற லெவல் தான். அவர் தும்மினால் கூட இங்கு ட்ரெண்ட் செய்து விடுவார்கள். அந்த வகையில் அஜித் அடுத்து நடிக்க இருக்கும் விஸ்வாசம் படத்திற்கு தான் அஜித் ரசிகர்கள் வெயிட்டிங். இப்படத்தை சிவா இயக்க அஜித்திற்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கின்றார். டி இமான் இப்படத்திற்கு இசையமைக்க உள்ளார். இதில் டி இமான் தற்போது விஸ்வாசம் படத்தின் கம்போசிங் வேலைகளை தொடங்கிவிட்டார். படப்பிடிப்பு தொடங்கியதுமே பாடல் காட்சிகள் தான் படமாக்கப்பட உள்ளதாம். மேலும் அஜித் ரசிகர்கள் இமானை சமூக வலைதளங்களில் தொடர்பு கொண்டு தலப்படத்தின் ஓபனிங் சாங் எப்படி இருக்க வேண்டும், தீம் மியூசிக் எப்படி இருக்க வேண்டும் என்று பிரஷர் கொடுத்து வருகின்றார்கள். தற்போது தல ரசிகர்கள் அஜித்தின் விஸ்வாசம் படத்திற்கு எப்படி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சோசியல் மீடியாவில் தெரிகிறது. அடுத்த அப்டேட்டிற்காக மரண வெயிட்டிங்கில் உள்ளனர். அதிலும் தீம் சமையாக இருக்க வேண்டும் என்பதில் குறியாக உள்ளனர். அதனால் இமானிற்கு ஏகப்பட்ட பிரஷர் உள்ளது. கண்டிப்பாக வேற லெவலில் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஸ்வாசம் படத்தின் அப்டேட்காக யாரெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கீங்களோ கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.